வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன அப்படி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 11 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வை முழுமையாக ரத்து செய்வது தொடர்பாக மாநில கல்விக்குழு உறுப்பினர்கள் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் 11 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வந்து வெளியாகியுள்ளது. ஸோ இது தொடர்பாக இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர் வந்து கேட்டிருக்காங்க. 11 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படுமா அப்படின்னு. அதுக்கு அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 11 வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்வதற்கான திட்டம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் இன்று செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாக்கிங் நியூஸாகவே வந்து இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தந்தியில் மட்டும் தான் அப்டேட் ஆயிருக்கு. இப்போ ஒரு சைடு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் 11 வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்வதற்கு பரிந்துரைங்கிறாங்க. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா 11 வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்வதற்கான திட்டம் எதுவுமே இல்லை. ஸோ இது எது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு. போன இயரே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக 10th 12th ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 எக்ஸாமினேஷன் நடத்தினாங்க. 11th வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. கடைசி நேரத்தில் 11th நாங்கள் ரிவிஷன் எக்ஸாம் வந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 11 வகுப்பு மாணவர்களுக்கு நாங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து நடத்துகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி குழப்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உண்டாகிட்டு இருக்கு. ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் அந்த அகாடமிக் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் 10th 11th 12th 3 வகுப்புகளுக்குமே பொதுத் தேர்வுக்கான டென்டேட்டிவ் டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பள்ளிக்கல்வித்துறை ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 11 வகுப்பு பொதுத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுங்கிறாங்க. ஆனால் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்வதற்கான திட்டம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு தேர்வை வந்து ரத்து செய்யப்படுதுன்னா அந்த ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துருவாங்க. பள்ளிக்கல்வித்துறையோட கேசஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையுடைய அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11 வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுத் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஜியோ இருக்குது. ஸோ திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு ஜியோவுமே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யலை சரிங்களா. அந்த இதாகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஜியோ ஆகட்டும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணலை. இந்த 11 வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்வது தொடர்பாக யார் வந்து அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. போன ஆட்சி காலத்தில் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் தான் வந்து நீட் எக்ஸாமுக்கோசரம் 11 வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுத் தேர்வு வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி 2017 அந்த பப்ளிக் எக்ஸாம் 11th வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இந்த நீட்டு ஜேஇ நுழைவுத் தேர்வுகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக 11 வகுப்பு மாணவர்களுடைய அந்த பாடத்திட்டங்கள் கண்டிப்பாக அவங்க படித்தா தான் அவங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பல்வேறு பேட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் 11 வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்வதற்கான திட்டம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ இன்று நடந்த அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காத்து வாக்கில் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணப்படுமா அப்படின்னு. அது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த திட்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளே அந்த புத்தக பைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளி மாணவர்களுக்கு டிசம்பர் மாதத்திற்கு முன்பாகவே புத்தக பைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வி உபகரணங்கள் பொருட்களை விரைந்து வழங்கும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். பள்ளி கல்வித்துறையுடைய அரசாணை 101 விரைவில் திருத்தப்பட்டு வெளியிடப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு அரசாணையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுமையாக ரத்து செய்யலை, திருத்தப்பட்டு வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து 11 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு ஏற்கனவே நடத்தப்படும் சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில் ஏதாவது திருத்தம் செய்யப்பட்டால் மட்டும்தான் வந்து இந்த வருடம் பொதுத் தேர்வு நடக்குதா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனால் இன்று வந்து பார்த்தீங்கன்னா தந்தியில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா 11 வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்வதற்கான திட்டம் எதுவுமே இல்லை, மத்திய அரசுடைய ஒரே நாடு ஒரே தேர்முறையினை பற்றி தமிழக அரசு சிந்திக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாநில கல்வியல் ஸோ அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் 11 வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்வது குறித்து பரிசீலனை செய்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் தகவல் அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பு வந்து நடந்தது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் மெயினாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 11 வகுப்பு பொதுத் தேர்வு பள்ளிக்கல்வித்துறையின் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் ஆண்டுதோறும் காலியாகும் இடங்களில் புதிய ஆசிரியர்களை நியமிக்கும் வரை மாணவர்களுக்கு ஆசிரியர் இல்லாத நிலைமை உள்ளது. இதற்காக தற்காலிக ஆசிரியர் நியமனம் செய்வதிலும் அரசிடம் நிதி பெறுவதிலும் சிக்கல் நீடித்து வருகிறது. இதனால் ஆசிரியர் நியமனம் செய்ய இயலாத நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. நீட் தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 மாணவர்கள் தான் எழுதுகிறார்கள். இவர்களுக்காக 500,000 மேற்பட்ட மாணவர்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலையில் பாடத்திட்டங்களை வகுக்க வேண்டியுள்ளது. மேலும் 11 வகுப்பு மாணவர்கள் வகுப்புகளில் முழுமையாக பாடங்கள் நடத்தப்படாமல் இருக்கின்றனர். 11 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் உயர்கல்வி சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுவது இல்லை. ஒரு காலேஜ் அட்மிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ 11 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை நடைபெறாததால் 11 மாணவர்களுக்கு பொதுத் தேர்வை ரத்து செய்வது குறித்து ஆலோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆலோசிக்கலாம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாநில கல்வி குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையுடைய செயலாளர் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறையுடைய
உயர்கல்வித்துறையுடைய செயலாளர் கார்த்திகேயன் ஐயஸ் எல்லாமே வந்து கலந்திருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஒரு பரிந்துரை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பரிந்துரையை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை பரிசீலனை பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இறுதி முடிவு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை தான் எடுப்பாங்க. ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான கிளியர் கட்டான அப்டேட் வந்து கொடுக்கணும். போன டைம் அப்படி தான் லெவன்த்துக்கு நாங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ண போகிறோம்னு சொல்லி லெவன்த்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ணிட்டாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே இது ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்கள் லெவன்த்துக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணுறோம். ஒரு தெளிவான முடிவு எடுத்து இந்த பொதுத்தேர்வு 11 வகுப்பு மாணவர்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசு வந்து கொடுக்கணும். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் நான் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தாட்டில் இருப்பாங்க. ஸோ பாஸ் பண்ணுறதுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும், திடுத்துப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்துக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் இல்லை படிக்கணும்னு சொல்லி லாஸ்ட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கக்கூடாது. எதாக இருந்தாலுமே முன்கூட்டியே தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன சாதகம் இருக்குது, என்னென்ன பாதகம் இருக்குது, தேர்வு ரத்து செய்யப்படுமா ரத்து செய்யப்படான்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து கொடுக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய அந்த கோரிக்கையுமே. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். 11 வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்வது குறித்து பரிசீலனை நடந்து வருவதாக மாநில கல்விக் கொள்கை உருவாக்க குழு முன்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்திற்கென புதிதாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு பல கட்டங்களாக ஆலோசனை நடத்தி வருகிறது. பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளிடமும் உயர்கல்வித்துறை அதிகாரிகளிடமும் இந்த குழு கலந்துரையாடியது. அதிகாரிகளிடம் தனித்தனியாக புள்ளி விவரங்களை பெற்றுக்கொண்ட கல்விக் கொள்கை குழுவினர் அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தனர். அப்போது பேசிய அதிகாரிகள் 11 வகுப்பிற்கு பள்ளி நிர்வாகங்கள் உரிய முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்றும் 11 வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே வரக்கூடிய ஆண்டுகளில் 11 வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தனியார் பள்ளிகளுக்கு கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 450 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது என்றும் இந்த நிதியை அரசு பள்ளிகளுக்கு செலவிட்டால் அரசு பள்ளிகள் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஏராளமான அரசு பள்ளிகளில் உரிய நிதி இல்லாமல் கழிப்பிடங்கள் புதுப்பிக்கப்படாமல் இருக்கின்றன என்றும் நீதிமன்ற வழக்குகள் காரணமாக தமிழகம் முழுவதும் 13,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசு பணியாளர் தேர்வாணையத்தைப் போல ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கும் தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டால்தான் தேவையின் போது ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடியும் என்றும் கல்வித்துறை அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து ஆலோசனைகளில் ஈடுபட்டு வரும் நீதிபதி முருகேசன் தலைமையிலான கல்விக் கொள்கை குழு மாநில கல்விக் கொள்கையை இறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 11 வகுப்புகள் நடத்தப்படும் பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக்கல்வித்துறை விரைவில் இதுகுறித்து முடிவெடுத்து அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க நீதியரசர் முருகேசன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு ஆலோசனை கூட்டம் கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி வருகிறது. இந்த குழுவிடம் கருத்து தெரிவித்த கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது குறித்தும் கட்டடங்களை சீரமைக்க போதிய நிதி ஒதுக்கப்படாதது குறித்தும் எடுத்து கூறப்பட்டுள்ளது. எனவே பாடங்களை உரிய நேரத்தில் முடிக்கப்படாமல் இருப்பதால் 11 வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்துவதை ரத்து செய்துவிடலாம் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பள்ளிக்கல்வித்துறை இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.